الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا عبده ورسوله அல்லாஹுவை போற்றி புகழ்ந்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உலக முஸ்லிம்களின் மீதும் குறிப்பாக இந்த மார்க்க சபையிலே ஒன்று குழுவி இருக்கிற நம் அனைவரின் மீதும் ஏக இறைவனின் வற்றாத பேரருள் என்றென்றும் நிலவட்டுமாக என்று பிரார்த்தித்து எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். கலியத்திற்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகளாரின் சிறந்த பண்புகள் என்கிற ஒரு நீண்ட நெடிய தலைப்பிற்குள்ளாக மிக குறுகிய நேரத்தில் பேசுவாறு நான் படிக்கப்பட்டிருக்கிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, நீங்கள் திருமறை குர்ஆனை எடுத்து வாசித்து பார்த்தால் அதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைய நபிமார்களை குறித்து நிறைய இடங்களிலே பேசுவார். உதாரணத்திற்கு நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து 30க்கும் மேற்பட்ட இடங்களிலே இறைவன் பேசுகிறார். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை குறித்து ஏராளமான இடங்களிலே இறைவன் பேசுகிறார். நபி ஈசாவை குறித்து இறைவன் நிறைய இடங்களிலே பேசுகிறார். ஆனால் நீங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய பெயரை சொல்லி இறைவன் பேசுகிற இடங்கள் எத்தனை என்று பார்த்தால் வெறும் நான்கு இடங்களில் தான் இறைவன் பேசுகிறார். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதரினுடைய சிறப்பை இறைவன் திருமறை குர்ஆனினுடைய ஒரே ஒரு வசனத்தின் மூலமாக மிக அழுத்தம் திருத்தமாக நபியினுடைய பண்பை சூரா கலமிலே இறைவன் இப்படி சொல்லுகிறார், வாசித்து பார்க்கின்ற பொழுது அரபி மொழி தெரிந்தவர்களுக்கு தெரியும், முதலாவது இன்ன நிச்சயமாக உறுதிக்காக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. இந்த இன்னவருக்கு பின்பாக அதாவது நீங்கள் அது அரபி மொழியில சொல்றப்ப இன்னும் நிச்சயமாக நீங்கள் அடுத்து வரக்கூடிய வார்த்தை இது இன்னும் வலுப்படுத்துகிறது. நபியே நிச்சயமாக நீங்கள் உயர்ந்த நற்குணத்தின் மீது இருக்கிறீர்கள். அந்த உயர்வு எப்படிப்பட்ட உயர்வு? மகத்தான ஒரு நற்குணத்தின் மீது நபியே நீங்கள் திட்டவட்டமாக சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு நீங்கள் இருக்கிறீர்கள் என்று இறைவன் ரப்பல் ஆலமீன் பதிவு செய்கிறார். இந்த இஸ்லாமிய மார்க்கம் உலகம் முழுவதும் எதன் மூலமாக பரவியது என்று சொன்னால் நபிகளாரும் நபிகளாரை பின்பற்றிய நபித்தோழர்களும் கொண்டிருந்த பண்புகளால் பரவியது. அன்பார்ந்த சகோதரர்களே, இந்த நேரத்தில் நபிகளாரினுடைய மூன்று சிறந்த குணங்களை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். அது ஒரு மஸ்ஜித் ஒரு நிர்வாகம் சிறப்பாக நடைபெறுவதற்கும் அது உதவும். முதலாவது நற்குணம் எது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இடத்திலே இருந்த சகிப்புத்தன்மை. அந்த சகிப்புத்தன்மை பலரை மாற்றத்திற்கு கொண்டு வந்திருக்கிறது. ஒரு அற்புதமான செய்தி ஹதீஸில் இடம்பெறுகிறது. செய்தி ஒரு சுபனா என்று சொல்லக்கூடிய ஒரு மனிதர் சஹாபாக்கள் எல்லாம் குறைசூல அமர்ந்திருக்க அல்லாஹ் அந்த சபையை கிழித்துக் கொண்டு நபிகளாருக்கு பக்கத்திலே வருகிறார். அந்த செய்தியை அவர் தான் அறிவிக்கிறார். வந்த அந்த செய்தி ஒரு சுபனா என்ன செய்கிறார்? அல்லாஹ்வுடைய தூதரினுடைய நெஞ்சு சட்டையை இப்படி பிடிக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதரினுடைய மேலாடையை இறுக்கி பிடித்து ஒரு முழுக்கு உழுக்குகிறார். நம்மிடத்திலே ஒருவர் அப்படி கேட்டார்,
உமரை பார்க்கிறார்கள். உமரே, எனக்கு கடன் கொடுத்தார் என்ற மனிதரும் இருவரும் உங்களிடத்திலே இது அல்லாத வேறு ஒன்றை அல்லவா நாங்கள் எதிர்பார்த்தோம். நீங்கள் என்னிடத்திலே என்ன சொல்லி இருக்க வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் கடன் வாங்கி இருக்கிறீர்கள், உரிய நேரத்தை நீங்கள் கடனை கொடுங்கள் என்று என்னிடத்திலே நீங்கள் சொல்லி இருக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு உமரை பார்த்து சொல்லுகிறார்கள், இவரை அழைத்து செல்லுங்கள், இவருக்கான கடனை நீங்கள் திருப்பி செலுத்துங்கள். திருப்பி செலுத்துகிற நேரத்திலே ஒரு 20 கையளவு பேச்சுப்பழத்தை நீங்கள் அதிகமாக கொடுங்க என்று சொல்லி இருக்கிறார். உமர் அழைத்துச் செல்லுகிறார் அந்த மனிதரை, செய்யும் சுரணாவை அழைத்துச் செல்லுகிறார், அலைசாவிற்கான கடனை கொடுக்கிறார். கடனை கொடுத்தவுடன் அந்த செய்தியுடன் சுரணா உமரை பார்த்து கேட்கிறார்கள், அந்த அழைப்புனை உமரை நான் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? அப்பொழுது அவர்கள் சொல்லுகிறார்கள், எனக்கு நீங்கள் யார் என்று தெரியாது. உடனே அவர் சொல்லுகிறார், நான் செய்தி ஒரு சுரணா, நான் தான் செய்தி ஒரு சுரணா என்று சொல்லவுடன் உமருக்கு ஒரு சத்தா ஆச்சரியப்படுகிறார்கள், யார் செய்தி ஒரு சுரணா என்றார். அன்றைக்கு இருந்த யூத கூட்டங்களிலே, யூத மக்களிலே அதிகம் மார்க்க யூத மதத்தை தெரிந்த ஒரு துறவிதான் செய்தி ஒரு சுரணா. உடனே ஆச்சரியப்பட்டு கேட்கிறார்கள், அந்த சிபுரு யூத மதகுருவா, நீங்களா அல்லாஹ்வுடைய தூதரத்தை எப்படி நடந்து கொண்டீர்கள் என்று கேட்ட பொழுது செய்தி ஒரு சுரணா சொன்னார், நான் எங்களுடைய வேதத்திலே படித்திருக்கிறேன், எங்களுடைய வேதத்திலே நான் படைத்திருக்கிறேன். ஈசாவிற்கு பின்னால் ஒரு இறை தூதர் வருவார், அந்த இறை தூதர் அறியாமை நிகழ்கின்ற பொழுது அவரிடத்திலே சகிப்புத்தன்மை ஏற்படும் என்கிற ஒரு தகவலை நான் படித்தேன். அதை சோதிப்பதற்காகத்தான் நியாயம் இல்லாமல் அறியாமை குலத்தோடு நான் நடந்து கொண்டேன். அல்ல, அவருடைய தூதர் சகிப்புத்தன்மையோடு நடந்து கொண்டார் என்று சொல்லி உமரே உங்களை சாட்சியாக வைக்கிறேன் என்று உமருக்கு ஒரு சத்தா பதியல்லாதவர்களுடைய கரத்தை பற்றி செய்தி ஒரு சொன்னா இஸ்லாத்தை ஏற்றார்கள் என்ற செய்தியை நான் பதிவிடுகிறேன். அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே இருந்த அந்த சகிப்புத்தன்மை, ஒரு செயலை மிக இலகுவாக எடுத்துக்கொள்கிற அந்த பண்பு இன்றைக்கு பல இடங்களிலே, பல நிர்வாகங்களிலே ஏற்படக்கூடிய மிக பிரச்சனை, குடும்பம் உட்பட அனைத்திலும் ஏற்படக்கூடிய அடிப்படை பிரச்சனை என்ன? நம் இடத்திலே குறைந்துவிட்ட அந்த சகிப்புத்தன்மை. அதனால் பலவற்றை நாம் இழந்து கொண்டிருக்கிறோம். ஒருவேளை அல்லாஹ் நாடவில்லை, அந்த நேரத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் கொஞ்சம் கோபப்பட்டு சாதாரண மனிதனுக்கு வரக்கூடிய அந்த கோபம் நாட்டினுடைய ஒரு மேலாடையை அணிந்திருந்தார்கள். ஒரு கிராமத்து அரபி என்ன செய்கிறார், மஸ்ஜித் நபவிக்கு வருகிறார்,
சிறுநீர் விழிக்கிறார், எல்லோரும் பார்க்கிறார்கள், கோபப்படுகிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் வேண்டாம் வேண்டாம் என்று தடுக்கிறார்கள். எழுந்து போய் அவர் முழுமையாக சிறுநீர் கழிக்க விடுங்கள் என்று சொல்லிவிட்டு நபிகளாக எழுந்து போய் ஒரு வாளியிலே தண்ணீரை கொண்டு வந்து அவர் சிறுநீர் அந்த அவர் பீடத்தை அந்த அவர் சிறுநீர் கழித்த இடத்திலே தண்ணீரை அவர்களுடைய கையால் ஊற்றுகிறார்கள். ஊற்றிவிட்டு அந்த நபித்தோ அந்த மனிதரை பக்கத்திலே அமர்த்தி விட்டு சொல்லுகிறார்கள், தோழரே இது என்ன தெரியுமா, இது இறைவனுடைய ஆலயம், இது மஸ்ஜித், இந்த இடத்திலே இறைவனை கும்பிட வேண்டும், தக்கவீர் சொல்ல வேண்டும், இது சிறுநீர் கழிப்பதற்கு உரிய இடம் அல்ல என்று சொல்லுங்கள். முன்ன முன்ன வரதுக்கு ரொம்ப சிரமப்பட வேண்டியதா இருக்கு. நாங்க முன்ன வரமாட்டோம்னு
ஒரு உறுதிப்பாடு எடுத்ததை போல தெரிகிறது. வெளியிலே ஆட்கள் நிறைய நிற்கிறாங்க, உள்ள வாங்க. நான் செய்த
தொடர்ந்து புகழ்ந்தார் என்கிற செய்தியை நாம் பார்க்கிறோம். அந்த அடிப்படை நண்பார்கள் சகோதரர்களே, ஏற்றத்தாழ்வுகள் இல்லாமல் மிக சீரான முறையிலே இஸ்லாம் எந்த பண்புகளாக இந்த உலகத்திலே பரவியதோ அந்த பண்புகளை நம்முடைய சமூகத்திலே நம்முடைய மஹல்லாவிலே உயிர்ப்பிக்கக்கூடிய விதமாக நம்முடைய மசீதுடைய செயல்பாடுகள் அமைய வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அதற்கு கிருபை செய்வானாக என்று கூறி இந்த குறுகிய நேரத்தினுடைய உரையை சுருக்கமாக நிறைவு செய்து கொள்கிறேன். அப்பொழுது கோடி ஹாதா ஹரமன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.